மக்கள் இப்பெல்லாம் வந்து ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக தேர்ந்தெடுத்து உட்கொள்ள அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக காய்கறிகளை வந்து மக்கள் வந்து அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க காய்கறிகளில் தான் வந்து கலோரிகள் கம்மியாகவும் மற்ற சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கும் இதில் கலோரிகளும் குறைவு அதனால் எடை அதிகமாயிருமோ அப்படின்ற பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணால் காய்கறியை வந்து மதிய நேரங்களில் நிறைய சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகல காய்கறிகளையே வந்து நிறையா வச்சு சாப்பிட்லாம் இப்போ புதர்களில் வீணாக கிடைக்கக்கூடிய கோவக்காயை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவக்காயோட முழு தாவரமுமே பயனளிக்கக்கூடியது மருத்துவ குணம் கொண்டது அதில் இருக்க இலை தண்டு வேர் கனி அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் உடையது கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயோட குடும்பத்தை சார்ந்த ஒரு கொடியினம் கோவக்காயை வந்து நம்ம தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் படை சிறங்கு தேமல் முடிவுதிர்வு பொடுகு பல் சார்ந்த பிரச்சனை தொப்பை சர்க்கரை நோய் சிறுநீர் கழுப்பதில் பிரச்சனை சிறுநீரகத்தில் கல் மற்றும் உடலில் இருக்க கெட்ட கழிவுகள் அப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையுமே இந்த கோவக்காய் வந்து குணமாக்குகிறது சரி கோவக்காய் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காயில் ருசிக்கு பஞ்சமே கிடையாதுங்க அதை நீங்கள் கிரேவியாகவும் செய்யலாம் பொரியலாகவும் செய்யலாம் வறுவலாகவும் செய்யலாங்க இப்போ இந்த கோவக்காயில் என்னென்ன பலன்கள் இருங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் நீரிழிவு இருப்பவர்கள் அதிகம் சேர்க்க வேண்டிய ஒரு காய்கறி என்னென்னு கேட்டிங்கன்னா கோவக்காய் கோவக்காய் வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து குறைக்கக்கூடியது கோவக்காயில் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் ரசாயனங்கள் இருக்கு இது கெட்ட பாக்டீரியல்களை அழிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கம் காயமடைந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள்லாம் வந்து மீண்டும் உருவாகிறதுக்கு இந்த கோவக்காய் பல நன்மைகளை வந்து உங்களுக்கு அள்ளி தருகிறது நீரிழிவு இருப்பவர்களுக்கு கோவக்காய் சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி ஆய்வுகளே பல சுட்டி காட்டுகிறது நீரிழிவு சிகிச்சையில் வெளியிடப்பட்ட ஆய்வில் ஒன்றுல தொண்ணூறு நாட்களுக்கு தினமும் நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் சாறு எடுத்துக்கொண்டவங்களுக்கு ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு மருந்துகளை காட்டிலும் அதாவது இன்சுலின் மருந்தெல்லாம் எடுத்துக்குவாங்க அந்த மருந்துகளை காட்டிலும் பதினாறு சதவீதம் குறைந்தது தெரிய வந்தது மருந்துகளை உபயோகிக்காம நம்ம இந்த கோவக்காய் சார வச்சு நம்ம நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியும் புற்றுநோய் அப்படின்றது இப்போ நிறைய ரசாயனங்கள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்ஸ்னால வருது எந்த புற்றுநோயாக இருந்தாலும் அது ஒரு கொடுமையான விஷயம் அது வந்து நம்ம நம்மளை வந்து அப்படியே உருக்குழைச்சி நம்மளை உயிரியை பறிச்சிடும் அப்படி இருக்கிற ஒரு புற்றுநோய் தான் வந்து வயிற்றில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் கோவக்காயில் இருக்க ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய அந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது கோவக்காயில் இருக்கிற கூடிய ஆன்டி கார்சினோஜெனிக் விளைவுகள் வந்து புற்றுநோய் எதிர்ப்பு மய மருந்துகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த கோவக்காய் நம்ம சாப்பிட்றதுனால உடம்பில் ஏற்படக்கூடிய பாக்டீரியாக்கள் அதனால் ஏற்படக்கூடிய தொற்றுகள் வந்து வராமல் கோவக்காய் வந்து நம்ம காப்பாற்றுது நம்ம அதிகமாக குளுக்கோஸ் எடுக்கும்போது அது சிறுகுடல் நம்ம குளுக்கோஸை உறிஞ்சுவதில் சிரமப்படும் ஏன்னால் பணையத்துலேருந்து செல்கள் தான் வந்து இன்சுலினை சுரக்கும் அந்த இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்க வேண்டியது இருக்கும் நமக்கு வேலை அதிகமாகும் அப்போ உடம்புல வந்து ஆன்டி ஹைப்பர் கிளைசமிக் செயல்பாடு அப்படின்னு ஒன்று வந்து அதிகரிக்கிறது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் தெரியும் இது இரத்த நாளங்களில் ரத்த உறைவு உண்டாக்கி இதயம் வரை பாதிப்பை வந்து உண்டாக்கும் இது இங்கிலீஷில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க கோவக்காய் வந்து ரத்தத்தில் வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சி ரத்தம் அந்த உறைவதை தடுப்பதாக ரீசெண்டாக வந்த ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க கல்லீரல் வந்து உடம்புல வந்து ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு முக்கியமான ஒன்று ஏன்னா கல்லீரல் தான் உடம்பு நீ என்ன சாப்பிட்டாலும் சரி அந்த உணவுப் பொருட்கள்லேருந்து நச்சுக்களை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது அதாவது சிறுநீரகத்துக்கு லோடை கம்மி பண்ணுறதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கல்லீரல் வந்து நச்சுத்தன்மையை தடுக்கும் அல்லது வெளியேற்றும் கோவக்காயை சாப்பிடும்போது கோவக்காயே ஒரு நச்சுப்பொருளை வந்து தடுக்கக்கூடிய ஒரு காய்கறி அதனால் கல்லீரலுக்கு வந்து வேலையை வந்து குறைக்கும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆன்ஜியோ டென்சின் மற்றும் என்சைன் தடுப்பான்களை பயன்படுத்துபவர்களுக்கு கல்லீரல் நச்சுத்தன்மையை தடுக்க கோவக்காய் உதவும் என ஆய்வு தெரிவிக்கப்படுகிறது வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் கோவக்காய் சாப்பிட்டு வந்தோன்னா கல்லீரலில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறி கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறையும் கல்லீரல் வீக்கத்துக்கு காரணம் நச்சுதாங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கோவக்காயை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலோரி கம்மி அதில் வந்து சத்துக்கள் அதிகங்கிறதுனால கோவக்காய் எடை உழப்புக்கு உதவுமா அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது அதோட உலர்ந்த வேர்கள் தண்டுக்கல் கோவைக்காய் இலையிலிருந்து தயாரிக்கப்படும் சாறு வந்து கொழுப்பாக மாறுற ஸ்டேஜில் இருக்கிற செல்ஸ்லாம் வந்து கோவக்காய் சாப்பிடும்போது கொழுப்பாக மாறாமல் அப்படியே டெர்மினேட் ஆகிறத வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க கோவக்காய் வந்து உடலில் வந்து மொத்த அமிலத்தன்மையும் வந்து குறைச்சு வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் வந்து அறிகுறியை வந்து குறைக்கிறது அல்சர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இறைப்பையில் வந்து செரிமானத்துக்கு வந்து ஏகப்பட்ட சுரப்பிகள் சுரக்கும் அப்புறம் அமிலம் சுரக்கும் அதோட அந்த வந்து பண்ணுறதுக்கு கோவக்காய் உதவி செய்கிறதுனால புண்கள் ஏற்படக்கூடியது தடுக்கும் இறைப்பை சுவரில் தான் புண் ஏற்படும் அது வந்து தடுக்கப்படுகிறது இந்த செரிமான அமிலங்களில் வந்து சமநிலை இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து செரிமான கோளாறுகள் மலச்சிகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் கோவக்காய் சாப்பிட்றதுனால இந்த செரிமான கோளாறுகள் மலச்சிக்கல் எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துடும் சிறுநீரக கற்களையும் கரைக்கும் தன்மை கொண்டது கோவக்காயை வந்து பச்சடி செஞ்சு சாப்பிடுவாங்க கோவக்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த மருத்துவ குணமுள்ள உணவு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிய வந்து கோவக்காயை வந்து மோரில் மிளகுப்பொடி சீரகப்பொடி இஞ்சி சேர்த்து தேவையான உப்பு கலந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கோவக்காய் பச்சடி ரெடி ஆயிரும் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து மதிய சாப்பாடில் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாய்ப்புன்னு குணமாகும் பச்சையாகவே அப்படியே கோவக்காயை மென்று துப்புணும் அப்படின்னா வாய்ப்புன்னு ஆறிவிடும் வாயில் புண்ணு ஏதா இருந்துச்சுன்னா கோவக்காயை மென்று துப்புனிங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் வாரம் இரண்டு நாள் வந்து கோவக்காயை வந்து சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கோவக்காயை எடுத்து மோருடன் அரைச்சி குடித்தோம்னாலும் மேற்கொன்னால் அந்த பலங்கள் எல்லாமே நீங்கள் பெற முடியும் அந்த கோவக்காய் இலைகளை வந்து வெண்ணையோட சேர்த்து கலந்து புண்ணு இருக்கிற இடத்துல மற்ற தோல் நோய்கள் இருக்கிற இடத்துல வந்து அதை தேய்ச்சிங்க அப்படின்னா குணமாகும் கோவப்பழத்தை வந்து மூச்சு இரைத்தல் வாந்தி வாய்வு இரத்த சோகை பித்தம் காமாலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் குணப்படுத்தும் நிறைய பேர்த்துக்கு சொரியாசிஸ் படை சிறங்கு தேமல் போன்ற நோய்கள்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தினமும் மூணு வேலை இந்த கோவக்காயை அரைச்சி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கோவகா ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி வயிறை வந்து நல்லா வந்து சுத்தம் செய்த பின்பு தான் குடிக்க வேண்டும் அதாவது வெறும் எம்ஸ்டி ஸ்டொமக் வயிற்றுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்படுறது தான் கோவோக்கா ஜூஸ் குடிக்கணும் தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு முடி உதிர்வு இதுக்கெல்லாம் வந்து கோவோக்கா ஜூஸ் குடிக்கிறதோடு அரைச்ச அந்த சக்கையை எலும்பு சம்பளத்தோடு சேர்த்து தடவி வந்தோம் அப்படின்னா பொடுகு ஏற்பது குறைந்துவிடும் பல் பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா பல்வழி ஈர்களில் வலி வீக்கம் ஈர்களில் கசிவு மஞ்சள் கரை அனைத்தையுமே இந்த கோவக்காய் ஜூஸ் வந்து குறைக்குது நம்ம எல்லாருமே அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குது இப்போல்லாம் வந்து அதனால் நம்ம ரத்தத்தில் வந்து அதிகமாக இரும்புச்சத்து இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து சோர்வடையாமல் உழைக்க முடியும் அப்படி உழைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காயில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் கோவக்காயை நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம் அதுலேருந்து நமக்கு இரும்புச்சத்து கிடைச்சி நீண்ட நேரம் செயலாற்றும் அந்த திறன் வந்து நமக்கு கிடைக்கும் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்காதனால உப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால உப்பு இருக்கிற தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால நீண்ட நேரம் சிறுநீரை வந்து அடக்கி வைக்கிறதுனால பல பேர்த்துக்கு சிறுநீரத்தில் கற்கள் இருக்கும் அது ஆப்ரேஷன் ரேஞ்சு கூட போகும் கோவக்காயை வந்து அடிக்கடி பக்குவம் செஞ்சு சாப்பிட்டாதீங்கன்னா சிறுநீர கற்கள் கரைஞ்சு சிறுநீரகங்களோட நலம் வந்து காக்கப்படுகிறது தாய்ப்பால் பற்றாத போது அந்த இளம் தாய்மார்கள் பால் சுரக்க செய்யும் விஷயத்துக்கு வந்து இந்த கோவக்காயை வந்து பயன்படுத்தலாம் கோவக்காய் செடியில் இருக்கிற வேர் வந்து வாந்தியை நிறுத்தி மாற்றல் கொண்டது கோவக்காயோட இலையை சாப்பிட்றதுனால உடம்பில் சூடு தனியும் இருமல் குணமாகும் இந்த இலையோடய சாற்றை வந்து வெண்ணையோடு குலைத்து பூசினோம் அப்படின்னா சிறங்கு ரணம் போன்றவை வந்து ஆறி போயிரும் கோவக்காய் வேர் கிழங்கு நீரிழிவு கோழை குட்டம் இறைப்பு நாப்புண் இவைகள்லாம் வந்து குணப்படுத்தக்கூடியது இப்படி கோவக்காயில் பல நன்மைகள் வந்து குணப்படுத்துவதாக வந்து ஆய்வில் வந்து கண்டறியப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் சத்தான காய்கறிகளை தேடி அலைகிறீங்களோ உடம்புல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன காய் சாப்பிட்றது வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோவக்காயை உங்கள் டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது கோவக்காயை சாப்பிடுங்க இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோவக்காயை சாப்பிடுங்க உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதில் இந்த தோல் வியாதி இருக்கிறவங்கலாம் கோவக்காயை வந்து அடிக்கடி சேர்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கோவக்காயோட பலங்கள் போய் நான் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க